அதுதான் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து காந்தாரம் அப்படிங்கிற ஒரு பண்ணுல அமைந்திருக்கிறது. காந்தாரம் அப்படின்னு ஒரு பண்ணு, அந்த பண் வந்து ஒரு மத்தியம சுருதியில பாட வேண்டிய ஒரு பண்ணாக அமைந்திருக்கிறது. திரு ஆளவாய் என்று சொல்லக்கூடிய மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம், மதுரையில வந்து அனல்வாதம் புனல்வாதம் வென்றதுக்கு அப்புறம், பாண்டிய மன்னனுடைய சுரநோயை தீர்ப்பதற்காக பாடிய பாடல். ஆமா, நீர் மாணவர் நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர். சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பாங்கதீர் ஆலவயாண்டிர நீரே செந்துவர் வாயுமை பங்கந்தீர் ஆலவயாண்டிர நீரே. அந்த பாடல் அந்த பாடலுடைய பொருள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருநீர் வந்து மத்தியமாகவே இருக்கிறது. திருநீர் வந்து மந்திரமாகவே. ஐயா, அவங்க என்னுடைய மைக்ரோபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நடராஜன் ஐயா, மந்திரமாக இருக்க இந்த திருநீற்று திருநீர் என்பதும் விளங்குகிறது. அது தேவர்களும் விரும்பி பூசிக்கொண்டு என்ற அளவில் இருக்கின்றது. மாணவர் மேலும் ஆளோரும் திருநீரை பூசினீர்கள் என்று சொன்னா நம்முடைய முகம் பொலிவு பெற்றுக் கொண்டே வரும். அதைதான் சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். யாராவது திருநீர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி கண்ணிலே ஒற்றிக்கொண்டு திருநீரை இட்டுக் கொள்ள வேண்டும். தந்திரமாவது நீர், யாராவது நமக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட இந்த திருநீர் பூசியிருந்தா அந்த துன்பம் நம்மளை தாக்காது. அதைத்தான் தந்திரமாவது நீரு. சமயத்தில் உள்ளது நீரு, நம்ம தெய்வ சமயத்துக்கு உரியது நீரு. செந்துவர் வாயுமை பங்கன், சிவந்த வாயினை உடைய உமைய அம்மையை பாகனாக விளங்குகின்ற திரு ஆளவாயான். ஆளவாயன்னா யாரு? சொக்கநாதர். ஆளவாயான் திருநீரே என்று பாடுகின்றார். மொத்தம் 10 பாட்டு, 11 பாட்டு இருக்கு. அந்த 11வது பாட்டுல வந்து அதனுடைய பதியத்தை பலனை சொல்வாரு. ஆனா வருகின்ற எல்லா பதியும் இந்த பதிவு பதியம் முழுவதும் நம்ம பாராயணம் செய்தாதான் அதற்கு பலன் இருக்கு. எல்லா தேவார பாடல்களையும் நம்ம வந்து வகுப்புக்காக முதலும் கடைசியாக நடத்துறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா பதியம் முழுமைக்கும் பாடணும். அந்த புத்தகத்தை கடையில வாங்கி பதியம் முழுமைக்கும் பாடினாதான் அதனுடைய பலன் இருக்கும். அதனால அதுல 2வது பாட்டு வந்து வேதத்தில் உள்ளது நீரு, வெண்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே என்று பாடுவார் 2வது பாட்டுல. 3வது பாட்டுல காண இனியது நீரு, கவினை தருவது நீரு என்று தொடங்கும். இப்படி இந்த நீரு நீரு நீருன்னு முடியும். அதான் அந்த திருநீற்றினுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான். உலகத்துல ஒரு பதிகம் கிடையாது, மதுரையில ஆளவாய் பதிகம் மட்டும்தான். இந்த பதிகம் மட்டும்தான் திருநீற்றுக்காகவே பாடப்பட்டுள்ள ஒரு பதிகம். கடைசி பாட்டு, ஆற்றல் அடல் விடையேகும் ஆலவாயான் திருநீற்றை, ஆற்றல் அடல் விடையேகும் ஆலவாயான் திருநீற்றை, போற்றி புகலினாவோ சுரஞான சம்பந்த, தேற்றி தன்னனுடலூற்ற தீப்பிணியாயின தீர, தீப்பிணியாயின தீர, சாட்டிய பாடல்கள் பத்தும்
வல்லவர் நல்லவர் தானே. சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தானே, வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே. இது திருக்கடை காப்பு. அந்த திருக்கடை காப்புனா என்ன, அந்த பதிகம் முழுவதும் பாடியதால் உண்டாகும் பலன்களை சொல்வது. பலன் சொல்லலன்னா நம்ம இந்த பதிகம் எல்லாம் பாடியிருக்கோமா என்னன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வெறும் இலக்கியமாகவே போயிருக்கும். இது மிகுந்த ஆற்றல் மிகுந்த தமிழ் பாடல்களாக தமிழ் வேதமாக போற்றப்படுவதால் தான் இது மீண்டும் மீண்டும் படிக்கப்படுகிறது. அதுல என்ன சொல்லுது, ஆற்றல் அடல்விட ஏறும் ஆலவாயான் திருநீற்றை, ஆலவாயில இருக்கின்ற சொக்கநாதருடைய திருநீற்றை போற்றி போற்ற வேண்டும். புகழில் நிலாவும், புகழினா சீர்காழி, புகழில் நிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன். அவன் என்ன பண்ணாரு, ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பிணியாயின. தென்னன்னா பாண்டிய மன்னன், அவனுடைய தீப்பிணினா என்னன்னா சுரநோய். அந்த சுரநோயை நீக்க செய்த சாற்றிய பாடல்கள், அப்படி நீக்கிய இந்த பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. இந்த பாடல்களை பாடியவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஒரு பொருள். சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. இந்த நல்லவர்களா இருந்தா தான் இந்த தேவார பதிகத்தை கேட்க முடியும், இல்லாட்டி அந்த தேவாரத்தை வந்து நம்ம என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாது. ஏனென்றால் நல்ல வினை இருந்தா மட்டும்தான் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நமக்கே தெரியும், நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை வந்து இறைவன் கொடுத்த கொடை. அந்த கொடையிலே மற்றவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நாம் உயர்ந்து இருக்கின்றோம் என்று நம்ம நினைப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பது இறைவனுடைய கருணை. அந்த இறைவனுடைய கருணைக்கு என்ன காரணம்னா, நாம் செய்த வினை, ஏற்கனவே செய்த வினையாலதான் இவ்வளவு இப்ப நல்லா இருக்கும் நம்ம. அப்ப ஏற்கனவே நம்ம பல புண்ணியங்களை செய்திருந்தால்தான் தமிழ் என்ற மொழியை கற்றிருக்க வேண்டும், தமிழ் இலக்கியங்களை பயின்றிருக்க வேண்டும், தமிழ் இசையை கேட்க முடியும், இல்லாட்டி இந்த இசையை கேட்டிருக்கவே முடியாது நம்மளால. தமிழ்நாடு முழுவதும் 10 கோடி பேர் இருந்தா கூட இந்த தேவார திருமுறைகளை பயில வேண்டும், அதை பாட வேண்டும், அதை பாராயணம் செய்ய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில 1000 பேர் தான் அதுல இருக்காங்க. அதுல நாமும் ஒரு 40 பேரும் அதுல இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த திருநீற்று பதிகத்தை பாடினா பாராயணம் செய்தால் பெருமக்களே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்திற்கு ஒரே ஒரு பலன் தான், அது வந்து ஓசை பயன் மட்டும்தான். ஆனால் நம்முடைய தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளுக்கு 2 பயன் உண்டு, ஓசை பயனும் உண்டு, பொருட்பயனும் உண்டு. இசையோடு பாடினாலும் பலன் தரும், இசை இல்லாம வெறுமன வாசிச்சாலும் பலனை தரக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடியதுதான் நம்முடைய தமிழ் பாடல்கள். அதுதான் இப்ப பாடிக்கிட்டு இருக்கோம். ஞானசம்பந்தன் ஏன் இப்படி எல்லாம் பாடினாரு, ஒவ்வொரு ஊருக்கா போய் பாடினாங்க அப்படின்னா, அதுதான் ஒரு சமுதாய நோக்கம். முதல் பயண இலக்கு